வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போது கார் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னால் எல்எல்ஆர் அப்படின்னு ஒன்று போடுவோம். அது எதுக்கு அப்படின்னா, நம்ம காரை ஓட்டி பழகிறதுக்கு. அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஓ முன்னால் கார் ஓட்டி காமிப்போம். அப்போ நம்ம கரெக்டாக ஓட்டிட்டோம் அப்படின்னா நம்ம பாஸ் நமக்கு வந்து லைசன்ஸ் தந்துடுவாங்க. இப்போது நம்ம ஒரு ரெண்டு மூணு சீரீஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இந்த வீடியோ பார்ட் ஒன்னாக நம்ம வச்சுக்கலாம். அதாவது ஆர்டிஓ டெஸ்ட், ஆர்டிஓ என்னென்னலாம் செக் பண்ணுவார், அவர் வைக்கக்கூடிய டெஸ்ட்டில் எப்படி நம்ம பாஸ் ஆகிறது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போது இந்த வீடியோவில், இன்னும் அடுத்து வரக்கூடிய ஒரு சில வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆர்டிஓ டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அது என்ன அப்படின்னா, நமக்கு கார் நல்லா தெளிவாக ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அவர் முன்னால் நம்ம ஓட்டி காமிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு பதட்டும் இல்லாமல் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல் ஓட்டணும். இந்த வீடியோவில் நான் ஒரு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்ல போகிறேன். அதாவது மூணு தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம எப்படி அதைய டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, கிளட்ஜ். இந்த கிளட்ஜை நம்ம ரிலீஸ் பண்ணுறப்ப தான் நிறைய பேருக்கு பிரச்சனை ஏற்படும். இப்போ ஆர்டிஓ முன்னால் நம்ம கரெக்டாக ரிலீஸ் பண்ணும்போது நம்ம சடனாக விட்டுரும், கார் ஆஃப் ஆயிரும். மற்ற நேரத்தில் கூட நம்ம நல்லா ஓட்டியிருப்போம், கரெக்டாக ஆர்டிஓ முன்னால் ஆஃப் பண்ணிட்டோம்னா மறுபடியும் ஒரு வாரம் கழித்து வர சொல்லிடுவாங்க, நம்ம அந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிடுவோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கிளட்ஜை பற்றி பார்க்க போகிறோம் இதே வீடியோவில். அடுத்து ரெண்டாவது கியர். நிறைய பேருக்கு இந்த கியர் போடுறதுல கூட கொஞ்சம் ஒரு சில பிரச்சனை இருக்கும். அது எப்படி நம்ம சுலபமாக போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது ஸ்டியரிங். நிறைய பேருக்கு ஸ்டியரிங் திருப்புறதுல கூட கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். கரெக்டாக திருப்பாமல் ஓவராக திருப்பிடுவாங்க, இல்லாட்டினா கம்மியாக திருப்புவாங்க, இல்லாட்டினா கார் கியர் மாற்றும் போது கார் எங்கேயோ கிராஸாக போயிட்டுருக்கும். இது மாதிரிலாம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம இந்த மூணையும் தான் பார்க்க போகிறோம். கிளட்ஜு, கியர், ஸ்டியரிங், மூணையும் பார்க்கலாம். இந்த மூணு தான் முக்கியமானது. இதில் நம்ம தெளிவாக இருந்தோம்னாவே கிட்டத்தட்ட நம்ம அந்த டிரைவிங் டெஸ்ட்டை கிளியர் பண்ணதுக்கு அர்த்தம். சரி, வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கீழே ஒரு ஆங்கிள் வச்சுருக்கிறேன், கீழே பாருங்கள். இப்போ இதில் தான் நம்ம எப்படி ஃபூட்டை ப்ரெஸ் பண்ணுறது, அடுத்து ஆக்சலரேட்டர் எப்படி கொடுக்குறது, அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அடுத்தது இந்த கேமரா வந்து உங்களுக்கு கார் மூவ் ஆகிறத நீங்கள் அந்த கேமராவில் நீங்கள் பார்க்கலாம். சரி, வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஹேண்ட் பிரேக் அப்ளையில் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, காரை மூவ் பண்ணணும். நிறைய பேருக்கு இங்கே தான் பிரச்சனை ஆகும். என்ன அப்படின்னா, கிளட்சை மிதித்து ஃபஸ்ட் கியர் போட்டுருவாங்க. ஆனால் ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டேன், இப்போ மூவ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ஸ்லோவாக விட்டுட்டு வருவாங்க, இப்படி ஆஃப் பண்ணிடுவாங்க. எதனால் இப்படி ஆஃப் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, கார் வந்து ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்ட். கார் கிட்டத்தட்ட ஒரு டன் வரும். அப்போ அப்படி அவ்வளோ ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்டோடைய வெயிட் ஃபுல்லாக வீலில் தான் இருக்கும். இப்போ அந்த வீலை வந்து நான் ரொட்டேட் பண்ண வைக்கணும். அப்படி வைக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்குரிய பவரை கரெக்டான அளவில் கொடுக்கணும். அதாவது இப்போ வெயிட்டான ஆப்ஜெக்டை ஃபுல் ஃபோர்ஸில் இப்போ நான் தள்ளி காமிக்கிறேன் பாருங்க காரை. இப்போ பாருங்கள், ஒரு கார் நிற்கிற காரை நான் தள்ளுறேன், ஒரே ஃபோர்ஸில், அதாவது தள்ளிகிட்டே இருக்கிறேன், தள்ளுறது கஷ்டமாக இருக்குது. அதே காரை நான் இப்போ பாருங்கள், முன்னால் தள்ளுறேன், மறுபடியும் கொஞ்சம் விடுறேன், மறுபடியும் முன்னால் தள்ளுறேன். இப்போ கொஞ்சம் கார் தள்ளுற கொஞ்சம் ஈஸியாக தள்ள முடியுது. அதனால் இப்படி ஆஃப் ஆகிறத நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு லைவ் டெமோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கிளட்சை ப்ரெஸ் பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டேன், ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், கிளட்சை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த சவுண்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போது என்ஜின் சவுண்டு வேறு மாதிரி இருக்கும். இப்போ அந்த சவுண்டு மாறி இருக்கும். இதுதான் அந்த பைட்டிங் பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்தோன்னா நம்ம கிளட்சை அதுக்கப்புறம் விடக்கூடாது, காரை மூவ் ஆக வைக்கணும் இந்த பாயிண்ட்டில். இப்போ பாருங்கள், நான் இது எதுவுமே பண்ணல, கிளட்சை அப்படியே தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மிதித்து மிதித்து லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன், ஒரு ஹாஃப் சென்டிமீட்டர். அப்படி பண்ணும்போது கார் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் காமிக்கணும் பாருங்கள், கார் இப்போ நின்றுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கிளட்சை ரிலீஸ் பண்ணுறேன், கார் இது வரைக்கும் மூவ் ஆகலை. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வந்தோடனே என்ஜின் சவுண்டில் டிஃப்ரெண்ட் வருது, அப்போ லைட்டாக மூவ் ஆகுது. அப்போது அதே இடத்துல காரை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ கார் ஸ்லோவாக மூவ் ஆகுது, கொஞ்சம் விடுறீங்க, ஆஃப் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, மறுபடியும் விடுங்க. கார் ஆஃப் ஆகிற மாதிரி இருந்தால் டக்குன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆஃப் ஆகலை, கார் மூவ் ஆகுது, இப்போ இந்த அளவுக்குலாம் ஸ்பீடு வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் கிளட்சை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே ஆக்சலரேட்டரை நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்க, கார் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் இதேவே நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கிளட்சில் ரெண்டு மெத்தட் முக்கியமாக இருக்குது. அது என்னென்னா, ஹாஃப் கிளட்சில் இப்போது பாருங்கள் காரை நிறுத்திட்டோம், இப்போது ஃபஸ்ட் கியரில் தான் இருக்குது. ஸ்லோவாக கிளட்சை விடுறேன், இது வரைக்கும் கார் எதுவுமே எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு மாற்றம் வருது. என்னென்னா, கார் என்ஜினுடைய சவுண்டில் டிஃப்ரெண்ட் கேட்குது, அதே நேரத்தில் கார் லைட்டாக மூவ் ஆகுது.
இப்போ என்ன பண்ணுறேன்னா, கார் இந்த இடத்துல கிளச்சை ஃபுல்லாக சடனாக விட்டேன்னா கார் ஆஃப் ஆயிரும். அதனால் அப்படி விடாமல் தேவைப்பட்டால் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஹாஃப் சென்டிமீட்டர் விட்டு விட்டு மறுபடியும் மிதிக்கலாம். இல்லை கார் நல்லாவே மூவ் ஆகுது, ஆஃப் ஆகலை அப்படின்னா அந்த ஹாஃப் கிளச்சிலேயே காரை மூவ் பண்ணிட்டு அப்புறம் ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக விடுறதுக்கு முன்னால் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து கார் எடுத்ததுக்கப்புறம் நல்ல ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். அடுத்து செகண்ட் கியரில் நம்ம எப்படி விட்டாலும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலுமே பொதுவாகவே நீங்கள் கிளச்சை பொறுத்தளவு ஸ்லோவாகவே ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் கரெக்டாக நமக்கு ஒரு ஸ்மூத்தான டிரைவிங்கை கொடுக்கும். இல்லாட்டா நீங்கள் சடனாக கிளச்சை இப்படி ரிலீஸ் பண்ணிங்கன்னா கார் ஃபுல்லாக ஷேக் ஆகும். அதனால் அந்த மாதிரி வேணால் ஸ்லோவாகவே எல்லா கியருக்குமே கொஞ்சம் ஸ்லோவாகவே ரிலீஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. இப்போ நம்ம இன்னொரு தாட்டி கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அதை பார்த்துடலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், கார் நிற்கிது, கார் நின்றுச்சு, கார் மூவ் ஆகலை, எதுவுமே நான் பண்ணல, எல்லா கீழேயும் கால் எடுத்துட்டேன். இப்போ கிளச்சை ப்ரெஸ் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கியர் போடுறேன், போட்டுட்டு ஆஃப் கிளச் விட்றேன், இன்ஜின் சவுண்டு டிஃப்ரெண்ட் ஆகிற வரைக்கும். இந்த இடத்துல வந்தோன்னா கார் லைட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. லைட்டாக மூவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த ஆஃப் கிளச்சிலேயே அப்படி காரை மூவ் பண்ணலாம், அவ்வளோதான். நான் கிளச்சை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணேன், ஆக்சிலேட்டர் கூட கொடுக்கல, கார் அழகாக மூவ் ஆயிடுச்சு, அவ்வளோ அப்புறம் கார் எடுத்துக்கலாம் மூவ் ஆயிடுச்சுன்னா. சரி நண்பர்கள், இப்போ நம்ம வந்து இது மாதிரி பிளெயினாக அதாவது சமமாக இருக்கக்கூடிய ரோட்டில் எப்படி கிளச் கண்ட்ரோலில் மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம இது மாதிரி இங்கே லெஃப்ட்டில் பாருங்கள், கொஞ்சம் ஏற்றமாக இருக்குது ரோடு, இது மாதிரி ஏற்றமாக இருக்கக்கூடிய ரோட்டில் எப்படி நம்ம ஏற்றுறது, எப்படி நம்ம கிளச் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ நான் வந்து கிளச்சை ப்ரெஸ் பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு கியர் போட்டேன், இப்போ ஸ்லோவாக லெஃப்ட்டில் திருப்பி மூவ் பண்ணுறேன். அதே தான், நான் ஆக்சிலேட்டர் கூட கொடுக்கல, தேவைப்பட்டால் தான் கொடுப்பேன். இப்போது முன்னால் பாருங்கள், நல்லாவே ஏற்றம் நம்ம கார் ஹைட்டுக்கு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், முன்னால் நம்ம கார் ஹைட்டுக்கு இருக்குது ஏற்றம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து பாதி கொஞ்சம் ஏற்றிக்கிறேன் உங்களுக்கு, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இப்போ நான் பிரேக்லேருந்து கால் எடுத்தேன்னா கார் பின்னால் வரும், அதனால் பிரேக் ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரேக்கையும் கிளச்சையும் ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா பிரேக்லேருந்து கால் எடுத்தால் கார் பின்னால் வருது, அதனால் பின்னால் ஓடக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பாதி கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன். இன்ஜின் சவுண்டை நீங்கள் நோட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ஜினில் ஒரு சவுண்ட், என்ஜினுடைய சவுண்டில் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஆஃப் கிளச்சில் பிரேக்லேருந்து கால் எடுத்தாலும் கார் அதே இடத்துல நிற்கும். இது ஒரு சில காரினுடைய பவரை பொறுத்து தான் அது மாறும். தேவைப்பட்ட நீங்கள் கொஞ்சம் லைட் ஆக்சிலேட்டர் கூட கொடுக்கலாம் இது மாதிரி நேரங்களில். இப்போ அந்த ஆஃப் கிளச்சிலே நான் காரை ஏற்ற போகிறேன். இதில் நீங்கள் ஃபுல் கிளச் விட்டிங்கன்னா கண்டிப்பாக கார் ஆஃப் ஆயிரும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆஃப் கிளச்சில் தான் ஏற்றணும். அவ்வளோதான், இதே மாதிரி தான் மேலே வரைக்குமே நம்ம இதே மாதிரி தான் ஏற்றலாம். நான் உங்களுக்கு மறுபடியும் கூட இன்னொரு வாட்டி சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போது கிளச்சை மிதித்து பிரேக் விட்டால் பின்னால் போதனால பிரேக்கையும் ப்ரெஸ் பண்ணிக்கணும். கிளச்சை மிதித்து ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டேன், ஃபஸ்ட்டு கியர் போட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஆஃப் கிளச் விடுறேன், என்ஜின் சவுண்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அந்த நேரத்தில் பிரேக்லேருந்து கால் எடுக்கிறேன், அப்பவும் பின்னால் போகுது அப்படின்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுங்க. இல்லை போகலீங்கன்னா அந்த கிளச் கண்ட்ரோலில் காரை ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. இந்த மாதிரி கிளச்சை மிதித்தா பின்னால் போகும், அப்படி பின்னால் விடாமல் கார் நிறுத்திட்டு ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுங்க. ஏன்னா ஏற்றமாக இருக்குது ஸ்லோப்பு, அதனால் ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுத்தீங்கன்னா கார் முன்னால் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது ஆக்சிலேட்டர் நல்லா இன்னும் கொஞ்சம் ரேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கிளச் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்திங்கன்னா நம்ம அழகாக மூவ் பண்ணலாம். சரி நண்பர்களே, இப்போ நம்ம அடுத்தது இறக்கமான அதாவது டவுன் ஹில்ஸில் கீழே பள்ளமாக இருக்கக்கூடிய ரோட்டில் எப்படி கிளச் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸி, இதில் சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் பிரேக்லேருந்து கார் எடுத்தீங்கன்னா கார் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகுது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். மறுபடியும் பிரேக் ப்ரெஸ் பண்ணுற கார் நின்றுச்சு. இப்போ இந்த மாதிரி இடங்களில் ரொம்பவே ஈஸி, எதுவுமே கிடையாது. நம்ம கிளச்சை ப்ரெஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கியர் போட்டோம். இப்போ பாருங்க, நான் பிரேக்லேருந்து கால் எடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக கார் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் ஏற்கனவே கார் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிறக்கார நம்ம ஏற்கனவே வீல் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. அதை நம்ம ரொட்டேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இப்படி ஆஃப் கிளச் கொடுத்தீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக கார் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது, ரெண்டாவதாக பார்க்க போகிறது கியர். கியரில் என்ன பிரச்சனை இருக்கும் புதுசாக கார் ஓட்டி பழகிறவங்களுக்கு அப்படின்னா, கியரை வந்து ஒரு சின்ன ஒரு கருவியாக தான் நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு ராடு, இது ஆக்சுவலாக ஒரு ராடாக இருந்தாலும் இது ராட் அளவுக்கு இதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்ல. ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு விரலை நான் வந்து கியர் போட்டுறேன், அப்போ இவ்வளோ தான் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும் கியருக்கு. ஃபுல் டைட்டில் கஷ்டப்பட்டுலாம் போடக்கூடாது. அதனால் கியரை நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு நமக்கு நார்மலாகவே தெரியும், ஃபஸ்ட்டு கியர் அப்படின்னா ஃபுல்லாக லெஃப்ட்டு தள்ளி மேலே தள்ளினா ஃபஸ்ட்டு, செகண்ட் கியர் அப்படின்னா நியூட்ரு பண்ணுறோம் செகண்டு. நீங்கள் நியூட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கியர்லேருந்து நியூட்ரு பண்ணிவிட்டு அப்போ இப்படி தள்ளிலாம் போட வேணாம். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கியர் இருக்குதா இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க, நான் இப்போ வச்சுருக்கிற மாதிரி இப்படி வச்சு நியூட்ரு செகண்டு இது மாதிரி போட்டுக்குங்க. அடுத்தது தேர்டு எப்படி அப்படின்னா,
நியூட்ரு பண்ணுறீங்க. நியூட்ரு பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்டர் தான் வரும், ஏன்னா ரெண்டு சைடும் ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. சென்டர் இருக்கும், நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இங்கே பாருங்கள் நேராக தள்ளிங்கன்னா தேர்டு. அதேமாதிரி அங்கேருந்து எதுவுமே பண்ணாமல் நியூட்ரு, எதுவுமே பண்ணாமல் பின்னால் தள்ளிங்கன்னா ஃபோர்த்து. இந்த ஃபோர்த்தில் நிறைய பேருக்கு பயம் என்னென்னா ரிவர்ஸ் விழுந்துருமோன்ட்டு. ரன்னிங்கில் அதிகபட்சம் ரிவர்ஸ் கீர் விழாது, ரிவர்ஸ் கீர் விழுந்தாலும் பாதி தான் விழுகும், ஃபுல்லாக போகிற வயதுக்குலாம் சடனாக ரிவர்ஸ்லாம் வரக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ஃபோர்த் கீர் நம்ம எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னா, இப்போது தேர்டு கீர் இருக்குது, நான் நியூட்ரு பண்ணிட்டேன், நியூட்ரு பாருங்கள் சென்டரில் வந்துருச்சு, ஒரு வரல நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எதுவுமே பண்ணாமல் பின்னால் தள்ளுறேன், அவ்வளோதான் ஃபோர்த்து கியர். இதில் வேறு கஷ்டத்துக்கு எதுவுமே கிடையாது. ஃபிஃப்த்து கியர் ஈஸி, நம்ம ஃபுல்லாக ரைட்டில் தள்ளி கை இப்படி வச்சுக்கோங்க, ஃபுல்லாக ரைட்டில் தள்ளி இப்படி போட்டுக்கோங்க, அவ்வளோதான் ஃபிஃப்த்து கியர். ரிவர்ஸ் நமக்கு தெரியும், ஃபுல்லாக ரைட்டில் தள்ளி பின்னால். ஒரு சில கார்களில் அடியில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக லெஃப்ட் தள்ளி முன்னால் தள்ளுனா அது ரிவர்ஸ் கியர். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மூன்றாவதாக பார்க்க போகிறது ஸ்டியரிங். இந்த ஸ்டியரிங்கில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இதனுடைய ரொட்டேஷன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி லெஃப்டில் திருப்பிட்டு, இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள், இப்போ நம்ம நேராக போகிறோம், இப்போ இந்த இடத்துல ஒரு வளைவு வருதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ரைட்டில் திருப்பி இப்படியே பிடிச்சிக்குவாங்க. இப்படி பிடிக்கும்போது என்ன ஆகும், அது கார் அந்த டைரக்ஷனில் தான் போகும். அதுக்கப்புறம் ஸ்டெடி பண்ணணும், ஸ்டெடி பண்ணால் தான் அப்புறம் மறுபடியும் நேராக போகும். இது ஃபஸ்ட்டு. அடுத்தது இரண்டாவது என்ன பிரச்சனை வரும்னா, கியர் மாற்றுறப்போ ஸ்டியரிங் நம்மளை அறியாமையே லைட்டாக திருப்பிடுவோம். அதாவது நம்ம கியரை பார்த்துட்டு கியர் மேலே கான்சன்ட்ரேஷன் போயிட்டு முன்னால் ரோட்டில் கவனம் செலுத்தாமல் ஸ்டியரிங்கில் கவனம் செலுத்தாமல் விட்டுருவோம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க என்ன மிஸ்டேக் ஆகும்ட்டு. இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணிட்டுருக்கிறேன், அடுத்து செகண்ட் கியர் போடுறேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டியரிங் அந்த சைடு திரும்பும். அடுத்து தேர்ட் கியர் போடுறேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு திரும்பும். நமக்கே தெரியாது, நம்மளை அறியாமல் அந்த தவறை செஞ்சுருவோம். இதற்கு காரணம் என்னென்னா, இப்போ கான்சன்ட்ரேஷன் கியரில் இருக்குது, கியரவே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால இந்தியில் கவனம் குறையுது. நான் ஏற்கனவே நான் கியர் எப்படி ஈஸியாக போடணும்னு உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன், அந்த மெத்தடை பயன்படுத்தி தான் நம்ம கியர் போட போகிறோம். அதனால் ஸ்டியரிங்கில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், ரோட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம் அது என்னென்னா, இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஆர்டிஓ டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் சிம்பிளாக ஷார்ட்டாக ஈஸியாக நான் சொல்லிட்டேன் இந்த ஸ்டியரிங்கு கியர் கிளட்சை பற்றி. ஆனால் இதுவே நான் டீட்டெயில்டாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் நம்ம சேனல்லையே, அதனுடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உதாரணத்துக்கு இப்போ கிளட்சை பற்றி தனியாக சொல்லியிருக்கிறேன், கியரை பற்றி தனியாக சொல்லியிருக்கிறேன், ஸ்டியரிங்கை பற்றி சொல்லியிருக்கிறேன், எல்லாமே ஒரு வீடியோவில் சொல்ல நிறையா வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை எல்லாத்தினுடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு எந்த வீடியோ தேவைப்படுதோ அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். முக்கியமாக ஸ்டியரிங் வீடியோ பாருங்கள், ஏன்னா பார்க்குறக்கு ஸ்டியரிங் ஒரே மாதிரி இருக்கும் எல்லா கார்களையும், ஆனால் அதில் பல டிஃப்ரென்ஸ், பல ரொட்டேஷன் இருக்குது. இப்போ வேகனாரில் ஒரு மாதிரி இருக்கும், அதில் ரெண்டு சுற்றும் சுற்றும் கிட்டத்தட்ட வேகனாரில். அதுவே மற்ற டாடா மன்சாரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை சுற்று தான் சுற்றும். அது மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கார்கள் பற்றின வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம கார் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.